ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் யூடியூப் வினோ. நான் உங்கள் வினோத். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான வந்து ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். என்ன கேம் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கேம் இல்லாமல் ஆஃப்லைன் கேம். அதாவது வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமலே நம்ம வந்து 1 GB காலி ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமும் வந்து பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்லாம் விளையாடுவீங்க. அதெல்லாம் வந்து இன்டர்நெட் காலியான பிறகு இந்த கேமை நம்ம வந்து விளையாடலாம். இந்த ஆப்போட லிங்க்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஈஸியாக வந்து விளையாடலாம். ஆஃப்லைனில் கூட விளையாடலாம். நம்மக்கிட்ட வந்து எப்போவுமே வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்காது, 1 GB மேலே காலி ஆயிடுச்சுன்னா நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம். அப்போது அந்த மாதிரி டைமில் இந்த கேம் விளையாடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் இப்போ தான் வந்து இந்த கேமை வந்து டவுன்லோட் பண்ணேன், எனக்கு பிடிச்சிருந்தது. சரி, அதனால் என்ன பண்ணலாம், நம்மளும் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து சொல்லலாம் அப்படின்ட்டு தான் நான் இப்போ இந்த வீடியோவை உங்களுக்காக மேக் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேமை ஓப்பன் பண்ணனே இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்லாம் நீங்கள் விளையாடிப்பீங்க, சேம் மெத்தட் தான், ஒன்றுமே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஏற்கனவே 3 ரவுண்ட், அதாவது லெவல் வந்து 3 லெவல் வந்து விளையாடிட்டேன். இப்போ அடுத்தது இதெல்லாம் வந்து அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஒரு ஒரு கேமாக விளையாடி, ஒவ்வொரு லெவலாக விளையாடி, ஒவ்வொரு இதுவாக வந்து நம்ம அன்லாக் பண்ணணும். அதுதான் வந்து இந்த கேமோட ரூல்ஸ் போடுது. இப்போ வந்து நான் வந்து ஒரு 3 லெவல் வரைக்கும் முடிச்சிருக்கேன், 4வது லெவலில் நம்ம விளையாட போகிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இல்லாட்டி உங்களுக்கு 1st லெவல் வேணும்னாலும் 1st லெவல் வந்து நான் விளையாடி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் ஒன்று விளையாடுறேன், இந்த மாதிரி வந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ப்ளேன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்மளால் வந்து கன்ஸை வந்து ஸ்டார்டிங்கில் வாங்க முடியல, பர்ச்சேஸ் பண்ண முடியல, ஏன்னா அமௌண்ட் அதிகமாக இருக்குது. நமக்கு வந்து இங்கே 103 தான் வந்து கிடச்சிருக்கு. இப்போ தான் நான் விளையாடுறேன், விளையாடி விளையாடி தான் நம்ம வந்து கன்லலாம் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் ப்ளே பண்ணிட்டேன். ப்ளே பண்ணிட்டேன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லோடிங் ஆகிட்டு இருக்கு, அவ்வளோதான். இது போல் வந்து வந்துடுறாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இவங்க ரெண்டு பேரையும் நம்ம வந்து கரெக்டாக அதுக்கு அவங்க ஏற்ற மாதிரி நம்ம வந்து மூவ் பண்ணோம்னா கரெக்டாக வந்து நம்ம கன் வந்து சுடுது. நம்ம எதுவுமே வந்து ஷூட்டிங் வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. அவங்க மேலே வந்து அம்புக்குரிய, அதாவது ஏரோ மார்க் வந்து அவங்க மேலே பட்டதுனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து மிஷின் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. நெக்ஸ்ட்னு வந்து ஒரு ஆப்ஷன் வந்துருக்குல்ல, அந்த நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா லோடிங் ஆகுது. நான் 2 லெவல் 3 லெவல் முடிச்சுன்னு சொன்னால இப்போ 4வது லெவலுக்கு நம்ம போயிருக்கோம். 4வது லெவலில் இங்கே ப்ளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போ போலலாம், இப்போ இதில் எத்தனை பேர் வராங்கன்னு தெரியல. 3வது ரவுண்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் வந்தாங்க. இப்போ 4வது ரவுண்டில் எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் கொடுத்துட்டாங்க. நம்ம எடுத்தவொடனே வந்து ஒருத்தர் சுட்டுக்கினே இருக்காரு, போட 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 போட, அவ்வளோ அவ்வளோ காலி பண்ணிட்டோம். அடுத்தது இங்கே கொஞ்சம் கேப் விடுங்கடா, சுட்டுனே இருக்கான் போற, அவனை போடு போடு போடு, இந்த சைடில் ஒருத்தன் வந்துக்கிறான், அவனை போடு 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 சீக்கிரம். ஐயோ, இந்த டைமில் வந்து நம்ம கன் மாற்றுறதுலாம் ஆட்டோமேட்டிக்காகவே மாறுது. நம்ம வந்து மூவ் பண்ணுறது தான், எந்த சைடில் இருக்கு நம்ம வந்து ஜூம் பண்ணி, அதாவது மூவ் பண்ணுவோம்ல ஸ்க்ரீனில் மூவ் பண்ணுற ஆப்ஷனே தான். அதுலேயே வந்து ஐயோ சுட்டுனே இருக்காங்க, ஐயோ கொஞ்சம் கேப் விடுங்கடா, என்னை பேச விடுங்கடா, போடு போடு போடு, அவனை போடு போடு, ஐயோ நம்மளை காலி பண்ணுறவன் போல. இந்த சைடில் ஒருத்தன் வந்துக்கிறான், இந்த சைடில் ஒருத்தருக்கு வந்துடுறான், இப்படி சு கிட்டே வேண்டாம் கிட்டே வேண்டாம், ஐயோ இவனை போடு 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 போடு. வாவ், சூப்பர் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்தது நெக்ஸ்ட் லெவல் நம்ம போக போகிறோம். லெவல் அப்போ போயிடுச்சு. அடுத்தது நம்ம கண்டினியூ கொடுக்க போகிறோம். கண்டினியூவில் நம்ம திருப்பியும் வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். சேம் மெத்தட் தான், நம்ம வந்து பப்ஜி அண்டு ஃப்ரீ ஃபயர் விளையாடுவோம்ல அதே மெத்தடில் தான் நம்ம விளையாடுறோம். இப்போ லெவல் அஞ்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எடுத்தவொடனே 2 பேர் வராங்க, அவங்க சுடு 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 சுடு, அப்பா ஹெட் ஷாட், ஐயோ ஐயோ எத்தனை பேர் வாங்க, போடு போடு போடு, அவன் போடு, ஐயே கன் கன் காலியாகுது, கன் காலியாகுது, போடு போடு, இந்த சைடில் ஒத்த வந்துட்டான், இந்த சைடில் ஒன்ட்ட வந்துட்டான், போடு போடு போடு, சரி சரி சரி. வாவ், சூப்பர். இதே போல் நீங்கள் வந்து அடுத்தடுத்த கேமை வந்து விளையாடலாம். இந்த கேம் விளையாடவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் நெக்ஸ்ட் அடுத்த ரவுண்டில் விளையாடி காட்டுறேன். இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.